நீங்க எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த உலகத்துல ஏன் எல்லா விஷயங்களும் இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட்டடா கஷ்டமா இருக்கு அப்படின்னு? ஒரு 10th கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அவனோட மேத் ப்ராப்ளம் மாதிரி கஷ்டமான சப்ஜெக்ட்னு எதுவுமே கிடையாது. ஒரு டிகிரி முடிச்ச பையனுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி கஷ்டமான விஷயம்னு எதுவுமே கிடையாது. ஏன் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து கையில கட்டிருக்க ஸ்மார்ட் வாட்ச் வர எல்லாமே கஷ்டமா காம்ப்ளிகேட்டடா உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பொதுவான ஜென்ரலான விஷயம் தான். இந்த உலகம் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே தான் போகுது, இந்த ஜென்ரேஷன் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே தான் போகுது. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற லெவல்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? அதுதான் சிம்பிளிசிட்டி. இது கேட்கறது உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கலாம், அது எப்படி சிம்பிளிசிட்டியாக இருக்கும் அப்படின்னு தோணலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் இந்த சிம்பிளிசிட்டியை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு புரியும். Life is simple. நான் என்னோட 1st வகுப்பு படிக்கும்போது தான் எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் வாங்கினாங்க. அந்த ஃபோன் நம்ம எல்லாரும் பார்த்துருக்க ஒரு பேசிக்கான டைப் ஃபோன் தான், நோக்கியா 1100. அந்த ஃபோனில் என்னலாம் பண்ணலாம்? வாய்ஸ் கால் பண்ணலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இல்லை அதை ஒரு டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி நம்ம எல்லாருமே யூனிவர்சலாக ஒரு கேம் விளையாடிருப்போம், ஸ்னேக் கேம்ஸ். அந்த கேம்ஸை விளையாடலாம். அதை தாண்டி அந்த ஃபோனில் எதுவும் பண்ண முடியாது. அந்த டைம்லலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நான் ஸ்டுடியோ போகணும், இல்லை யாராவது கேமரா வச்சுருக்கோன்ட்ட ஃபோட்டோ எடுத்து அப்புறம் அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோவே என் கையில் கிடைக்கும். அந்த ஃபோட்டோ எடுக்கிற ப்ராசஸ் அந்த டைமில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது பாருங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி நம்ம எல்லாரோட கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம். எடுத்த ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இன்ஸ்டன்ட்லேயே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இப்போ சொல்லுங்கள், இப்போது இந்த ஃபோட்டோ எடுக்கிற ப்ராசஸ் இப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்குதா இல்லை அப்போ காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சா? கண்டிப்பாக அப்போதான் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சரியா? அப்போது இப்போ இதை சிம்பிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாதா ஃபோனாக இருந்ததை ஸ்மார்ட் ஃபோனாக உருவாக்கியிருக்காங்க. டு மேக் த ப்ராசஸ் சிம்பிள் தி காம்ப்ளிகேட்டட் த டெக்னாலஜி. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இந்த காம்ப்ளிகேஷன் அதோட அடுத்த ஸ்டேஜுங்கிறது சிம்பிளிசிட்டி தான். அதே மாதிரி தாங்க, இன்றைக்கி இந்த டெக்னாலஜி காம்ப்ளிகேட்டட் ஆனதுக்கு காரணம் நம்மளோட ப்ராசஸ் சிம்பிள் ஆக்கிறதுக்கு தான். அந்த ஃபோட்டோ எடுக்கிற ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிம்பிள் ஆக்கிறதுக்கு தான் அந்த டெக்னாலஜி காம்ப்ளிகேட்டட் ஆகிருக்குது. அதுக்குன்னு சும்மா இருந்த ஃபோனை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டு மேக் த ப்ராசஸ் சிம்பிள் த காம்ப்ளிகேட்டட் த டெக்னாலஜி. இதன் அடிப்படையில் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஸ்கூல்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி என்ன தரமா பண்ணுவாங்க, இந்த டெக்னாலஜியை எவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டட் ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டடாக நம்மளோட கண்ணில் காமிப்பாங்க. நம்மளும் அதோட காம்ப்ளிகேஷன் லெவலை பார்த்து அது எப்படிலாம் படிக்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்போம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த விஷயத்த உங்கள் மனசார புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா புரியும் போது உங்களுக்கு தெரியும் இந்த உலகமே எவ்வளோ தூரம் சிம்பிளாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பரவலாக கேள்விப்பட்டுட்டு இருப்போம். ஆண்டர்பிரனர்னா என்ன? ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், அவங்களுக்கு ஒன்று ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவில் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி அதை ஆரம்பித்து அதை பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆண்டர்பிரனர். சரியா? ஸோ இந்த ஆண்டர்பிரனர்லாம் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக? நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சாப்பாடு வாங்க போகணும் அப்படின்னா அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு ஒரு பார்சல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. இப்படி ஏரியா ஆஃப் லைஃப் எல்லாத்துலேயுமே நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அப்போது அந்த ஒரு ஐடியா வச்சு நம்மளோட டிஃபிகல்ட்டிஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறாங்கல்ல, அதுதான் அவங்க பண்ணுறது. அவங்க நம்மளோட ப்ராசஸை எவ்வளோ தூரம் சிம்பிளாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சாப்பாடு வாங்கினா என்ன பண்ணுவோம், நம்ம இறங்கி ஒரு ஹோட்டலில் போய் கியூவில் நின்று பார்சல் வாங்கி வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணும். ஆனால் இப்போ அப்படிவா? இப்போ நம்ம ஃபோனில் டச் பண்ணோம் அப்படின்னா சாப்பாடு வீடு தேடி வருது. இது இந்த லாக்டவுனில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்கிறது யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த ப்ராசஸ் இவ்வளோ தூரம் சிம்பிளாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த டெக்னாலஜி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இங்கே ஒரு மனிதனோட தேவையை எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் சுலபமாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி காம்ப்ளிகேட்டட் ஆக்கப்படுது. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜென்ரேஷன் ஆல்ரெடி அப்டேட்டடெலாம் இருக்குது. இப்போவுமே நிறைய விஷயங்கள் நம்மளால் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இதை விட இன்னும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு இன்ஜினியராகவோ இல்லை ஒரு ப்ரோக்ராமராகவோ நீங்கள் இந்த உலகத்தில் இந்த ப்ராசஸை இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் நிறைய வேணும். டு மேக் த ப்ராசஸ் சிம்பிள் யூ நீட் காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜிஸ். அந்த காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜிஸை உருவாக்கணும் அப்படின்னா யுவர் நாலேஜ் நீட் டு பி காம்ப்ளிகேட்டட். உங்களோட நாலேஜ் பெரிய லெவலில் அதிகமான விஷயங்களை பற்றி யோசிக்கணும்.
அப்படி யோசிச்சா மட்டும்தான் இன்னைக்கு இன்னும் இந்த விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஸோ அதை ரசித்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு டிசைனிங் ஒர்க் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அதை இன்னும் சிம்பிளிஃபைட் பண்ணுறதுக்கு தான், சரியா? ஸோ அதை புரிஞ்சு படிங்க. சரி, எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? அதை சி சின்னு ரெண்டு வார்த்தையில் நான் சொல்லுவேன். கலெக்ட் த பாயிண்ட்ஸ் அண்ட் கனெக்ட் த பாயிண்ட்ஸ். கலெக்ட் த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு டேட்டாஸ் நமக்கு வேணும். உதாரணத்துக்கு, நீங்கள் புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்டேட்டில் என்ன சிப் செட் இருக்குது, இப்போது எவ்வளோ மெகா பிக்சல் கேமரா, எப்படி ஒர்க் ஆகுது, இப்படின்னு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நாலேஜ் வேணும், கரெக்டாக? அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு யூடியூப் சேனல் போவீங்க, ரிவ்யூ பார்ப்பீங்க, இந்த ஃபோன் இப்படி இருக்குது, இந்த கேமரா இப்படி ஒர்க் ஆகுது, சரி ஓகே நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு எல்லா டேட்டாஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் கலெக்டிங் த பாயிண்ட்ஸ். நீங்கள் சேர்த்து வச்ச இந்த டேட்டாஸ், நான் சொன்ன மாதிரி ஃபோன் வாங்குறீங்களா, இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு உங்களுக்கு டேட்டாஸ் தெரியும். இந்த டேட்டாஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே என்ன ஃபோன் வருது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கனெக்டிங் த பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அந்த சப்ஜெக்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க விஷயங்கள், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எவ்வளோ தூரம் சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சிம்பிளாக கொடுக்கணும். அதை தான் இங்கே எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எழுதுகிற எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டீச்சர் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த சப்ஜெக்டை அவன் எவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அதை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், அப்போ அங்கே எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் அந்த டாப்பிக்கை எவ்வளோ சிம்பிளாக எடுத்து சொல்கிறீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்க டாப் ரைட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவனோட ரைட்டிங்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, படித்ததும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் பேசி பேசி போர் அடிக்கிற மாட்டார், சிம்பிளாக சில வார்த்தைகள் தான் சொல்லுவார், அந்த வார்த்தைகளோட தாக்கம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் மேக் ஏர். இந்த மேக் ஏர் லேப்டாப்பை வாங்கணுங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கும். அந்த லோகோவை பார்த்தாலே அப்படி ஆசையாக இருக்கும். அது எவ்வளோ தின்னாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது தின்னாதான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன தெரியுமா பண்ணார், பக்கம் பக்கத்துக்கு இத்தனை எம்எம் திக்னஸ் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஒரு சிம்பிளான போஸ்டல் என்வலப்பை எடுத்து அந்த என்வலப்புக்குள்ளே இந்த மேக் புக்கை வச்சு தான் அதை இன்ட்ரடியூஸே பண்ணார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்க மனசில் என்ன வரும், நான் பாருடா என்வலப்பிலேருந்து எடுக்கிறாரு, அவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு எல்லாரோட மனசில் அது ஈஸியாக போய் ரீச்சாடிச்சு. அதே மாதிரி தாங்க, இன்றைக்கி நம்ம காம்ப்ளிகேட்டடாக படிக்கிறோம் அப்படின்னா அதை சிம்பிளாக மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் படிக்கும்போது எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சு படிங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கஸ்டமருக்கு சிம்பிளாக்கி கொடுக்கறது மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கு பேர் தான் உண்மையான சக்ஸஸ். எல்லாருமே அதை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேஷனோட அடுத்த லெவலுங்கிறது சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் படித்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ண போகிற விஷயமா இருந்தாலும் சரி, அதை எவ்வளோ தூரம் சிம்பிளாக மக்கள்கிட்ட எடுத்து போக முடியுதோ அந்த அளவுக்கு சிம்பிளாக எடுத்துகிட்டு போங்க. இதே போல் நாளைக்கு நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சனாக மாறி நிற்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி.